ஸ்வீட் சாப்பிட்டே எப்படி ஆக்ரோஷமா சண்டை போடணும்னா கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டை பார்த்தா கத்துக்கணும். அந்த அளவுக்கு இருக்கு. புரியுது. ஏன்னா எங்க வீட்டுல ஸ்வீட் கிடையாது, அதுக்காக நான் செஞ்சா சாப்பிட முடியும். அதுக்காக தான் கடலை முடியாது சாப்பிட்டு இருக்கேன். கண்டனுக்காக தானே உரம் சொல்லணும்னா வானத்தை வந்து குதிரையான குதிக்க வேண்டியது. பிக் பாஸ் பார்த்து எல்லாரும் இப்படி கெட்டு போயிட்டே இருக்கேன். இந்த வாரம் ஸ்வீட் சாப்பிட்டு புலம்பு கிடக்க பிக் பாஸ் ரசிக்கிறீங்களே, வாங்க வேற கண்டென்ட் நம்ம பார்த்துவோம். தெரியும்டா கடலை முட்டைன்னு எல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பீங்க. கடலை முட்டை கடலை முட்டைன்னு எனக்கு தெரியாதா? நல்லவன நடிக்கலாம்னு பார்த்தா நிஜமான கேரக்டர் வெளிப்பட்டு வந்துருவீங்க போல. அப்பவே சொன்னேன், நீ என்னதான் வந்து நடிச்சாலும் மாலிக் ஆகாதுன்னு. இந்த கேரக்டர் கிடையாது, நீ அடுத்த திரும்பத்தில் என்ன கேரக்டர் இருக்கியோ அந்த கேரக்டர் பிக் பாஸ் வெளியே கொண்டு வந்துடுவாரு. எத்தனை தடவை எரிமலையா இருந்த அசிங்கம் வந்து நம்பி அசிங்கம் மாத்திட்டாங்க. அந்த பெருமை ஒண்டி பிக் பாஸ் தான் போய் சேரும். சண்டை போடாதீங்க, கேமராலாம் பார்த்துட்டு இருக்கு. ஐயோ பகவானுக்கே பொறுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்துட்டு அவரை நடிக்க வச்சுட்டு இருக்கீங்க? எங்கேயுமே ஆளுங்களும் எங்க கண்டன் கிடைக்கும். எப்படி இருந்த மனசு எப்படி ஆயிட்டாரு? இந்த வாரம் சண்டை போடுறேன்னு பேர் காமெடி பண்ணி சுத்திட்டு இருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த வாரம் வீட்டுல வேலை செய்யாததுனால அந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொன்னேன், நான் நடிக்கவே கிடையாது, அது நீங்க கன்ஃபார்மா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஜாலியா வந்து கருத்து சொல்லி சுத்திட்டு இருந்த ஏடிக்கையை வந்துட்டு ஜனனி அவர்கள் பள்ளியூர் பள்ளியூர்னு வந்து ரெண்டு அடி வச்சுட்டாங்க. அடி இல்லைங்க, ஒரு விஷயத்த சொல்லி நீங்க வீட்டுல நடிக்கிறீங்க சொல்லி ஏடிக்கை கிட்ட சொல்ல ஏடிக்கை புலம்பி அழுக. ஏடிக்கை, ஐ டெடிகேட் திஸ் சாங் ஃபார் யூ. தங்கிச்சு தங்கிச்சுதான் பாக்காம ஜாலியா போய் கேம் விளையாடுங்க போங்க. இந்த பாட்டு கேட்டது ஒரு கேட்டது நான் வரும், அதுதான் டைனமைட் தனலட்சுமி. சான்ஸே கிடையாது, எல்லாருமே ஒரு சண்டை போட்டாங்க. டைனமைட் தனலட்சுமி வாசஸ் மணி வாசஸ் அசீம் வாசஸ் அமுதவாணன் வாசஸ் விக்ரம் எல்லா பேரும் ஒரு சண்டை. அவங்க வந்துட்டு வேலை என்னன்னா யாரா இருந்தாலும் எல்லா பேரோட கேரக்டர் நான் முகமூடி தூச்சி வீட்டுல போறடா அப்படின்னு வந்து ஒரு தைரியமா சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள அடிச்சுக்க யாருமே அந்த வீட்டுல அது மாதிரிதான் இருக்கு. முக்கியமான ஒரு பெரிய ஃபைட் தனலட்சுமி வாசஸ் மணி, அந்த ஃபைட் தான் வந்துட்டு பிக் பாஸோட வரலாற்றுல வந்து போய் ஜாயின் ஆன ஒரு ஃபைட்டு. அதுமே ஒரு ஃபைட்டு, ஆனா ஒரே ஒரு வாய்ஸ் வந்து சுத்தமா கேட்கவே இல்லை இருந்தது. அதான் தனலட்சுமியோட வாய்ஸ் எவ்வளவு டியூன் பண்ணும் சுத்தமா கேட்கல. ஆனா மணிகண்டர் ஒரு மாசம் கையில கூட்டாரு, என்ன சொல்ல போறேன் ஒரு மாசம் ஆயிடுச்சு இந்த வீட்டுல எல்லா கண்டஸ்டும் போயிட்டு. இப்ப அவங்க எல்லாருமே என்ன நிலைமையில இருக்காங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ஸையும் பார், புரியுதா? அது மாதிரி நிலைமையிலதான் ஆயிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து சந்திரமுகி மோட்ல போயிட்டாங்க. என்னென்ன கேரக்டர்ல இருக்காங்கன்னு அவங்க தோட்டலாம் மறந்துட்டாங்க. ஆனா நீங்க அப்படி ஆகக்கூடாது, ஏன்னா நீங்க வியூவர்ஸ், நீங்க அப்படி பண்ணக்கூடாது. அதுமே ஆவாதீங்க, பொறுமையா ஜாலியா பாருங்க கேம. இதுல போக மைசூரி மைனா ஃபைட்டு, அப்புறம் விக்ரம் அவர்கள் எப்போ போல மாஸ்க் காமிச்சது, விஜய் கதிரவனும் ராபர்ட் மாஸ்டர் வீட்டுல ஆப்சன் ஆனது, அப்புறம் வந்து ஐஷா வந்து வீட்டு வீடு போறு அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரா ஒரு கம் பேக் கொடுத்து, ராம் அவர்கள் பாத்திரம் கழுவுனது, அப்புறம் குயின்சி வந்து அங்கிட்டு வீடு போட்டு கொடுத்து, ஜனனி நீங்க தோஸ் தோட்டானது, அதுமே பல விஷயங்கள் வந்து வீட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி யார் எலிமினேட் ஆகாங்கன்னு அப்படின்னு போயிட்டு நம்ம ஜோசியர் போய் பாத்துடலாம். ஸோ வாங்க, பிக் பாஸ் ராசி நட்சத்திரம் இருக்க ரசிகர்களே, இந்த வாரம் வந்துட்டு மைசூரி இல்ல ராம் தான் வெளியே போறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மைசூரி வச்சுட்டு பாத்திரம் கழுவு விட்டு ராம் அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிக் பாஸ் பாருங்க, பிடிக்காட்டி வேற ஏதாவது சேனலில் பாருங்க. ஸோ நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.